அடுத்ததாக அருமையான தம்பி சுரேஷ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அருமையான பேச்சாளர். இப்பொழுது பேசி அதற்கு பிறகு ரெண்டு தலைவர்களும் அவர்கள் பேசுவார்கள். கத்துடைய பிரஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எல்லாம் பலவீனன், நாங்கள் தேவ பலத்தை சார்ந்திருக்கிறவங்க. கர்த்தருடைய சமூகத்தை இவர் முதல் வந்த உடனே எங்களாரையும் பிடிச்சி பலவீனன் பலவீனனே சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கவனுக்கு தான் பலன் கிடைக்கும். ஆமீன். ஏசாயா 41 அப்படி சொல்லியிருக்குது. ஆதியிலிருந்து நாங்கள் அல்ல, பாதியிலிருந்து தான் இணைய வழி வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு நண்பர் சேகர். வாழ்த்துக்கள். கூடியுள்ள அனைவருக்கும், இதை கேட்டுக்கொண்டு இருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல் வணக்கங்களும். நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறது எங்களுடைய பலத்தை நம்பியல்ல, எதிரணியிலே நேற்று முளைத்த இணைய காளான்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஆன்லைன் மூலியமாக ஊழியம் பண்ணலீங்க. பரலோகத்தை விட்டு துறந்து பூமிக்கு வந்து மனுஷன் அவங்கள மாதிரி என்ன மாதிரி மாறி ஊழியம் பண்ணார். சரியா? பேசுகிறோம் பேசுகிறோம் பாடுறோம் எல்லாம் செய்கிறோம். வார்த்தைகள் ரொம்ப சுலபம், செயல்கள் தான் முக்கியம். இணைய வழியில் நீங்கள் வந்து செயல்களை காமிக்கவே முடியாது. உங்கள் உள் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் வெளியில் பகட்டை எல்லாம் காமிக்கலாம். நீங்கள் அதை மறந்துட வேண்டாம். அன்பான நடுவர் அவர்களுக்கு என் வணக்கங்கள். அவருக்கு வேதம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். 5 ஊழியங்கள் தான் வேதம் ஆதரிக்கிறது. அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதர் ஊழியம். இப்போ புதுசாக அவங்க சேர்த்திருக்கிறாங்க இணைய ஊழியம்னு. வேதத்துக்கு ஒத்து வராதெல்லாம் என்றைக்கு நிலைக்காது. அதெல்லாம் வேதத்தோடு எதையும் கூட்டக்கூடாது. ஆண்ட சொல்லியிருக்கிறாரு தண்டனை கொடுப்புன்னு சொல்லியிருக்காரு. தீர்ப்பு சொல்கிறதுக்குமா மறந்துடாதீங்க. அதே முதல்ல எப்போங்க நம்ம கேள்வி வரும்? ஒரு கேள்விக்கு முதலாக முழுசாக பதில் தெரியாட்டி கேள்வி வரும். சரியா? இது நல்லதா கெட்டதா, பலமா பலவீனமா, சாதகமா பாதகமா, எதுவுமே தெரியாது நமக்கு. அப்போ தெரியாததை எங்கே போய் தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தில் தான் போய் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு நாலு சரியாக இருக்கலாம், எனக்கு நாலு சரியாக இருக்கலாம், ஆனால் வேதம் என்ன சொல்லுதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஆண்டவர் அனுமதித்த ஊழியங்கள் எல்லாம் நல்லா கரெக்டாக சரியாக போயிட்டுருக்குதான்னு கேள்வி கேட்டு பாருங்கள். யாருக்கும் பதில் கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் எதுவுமே, எல்லாத்துலேயும் நிறைய சிக்கல் இருக்குன்னு. அதோடு இதுவும் ஒன்று சேர்ந்து வந்திருக்குது. இப்போது ஊழியம்னா என்ன? ஜபமும் பிரசங்கமும் ஆராதனையும் சொல்லலான்னு வச்சுக்கோங்க. ஜெபிக்கிறதுனா எல்லோரும் வசனம் சொல்லிட்டீங்க, எனக்கு கடைசியாக வந்தனால எல்லா வசனமும் போயிடுச்சு, பரவாயில்ல. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க சொல்லி சொல்லியிருக்கார். ஆண்டவர் தான் ஜெபிச்சார். நீங்கள் எப்படி டிவியில் கை காமிப்பீங்க, அவங்க உட்காந்து கேட்டுக்குவாங்களா? வியாதியஸ்தர் தெரியல. ஆண்டவர் அப்படி தான் ஜெபிச்சார். அப்படி ஜெபிச்சு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்திய 6:6 இருக்குது. மற்ற மன்னிக்கணும், மார்க் 6:5, மார்க் 16:18 இருக்குது. ஸ்தோத்திர அடுத்தது ஆராதனை துதி பாடல்கள்னு வைங்களேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தேவன் ஆவியாக இருக்கிறார். சரியாக சொன்னீங்க. இப்போ நான் உட்காந்து தேவனை ஆராதிக்கிறதா, எனக்கு முன்னால் இருக்கிற டிவி பெட்டியை ஆராதிக்கிறதா, அதில் 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 வர தேவனுடைய மனுஷனை நான் ஆராதிக்கிறதா? தேவன் ஆவியாக இருக்கிறார்ல, நான் டிவி பெட்டிக்கு மூலம் உட்காந்து நான் யாரை பார்த்து ஆராதிக்கிறது? கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொன்னோம். நீங்கள் போகிறப்போக்கில் வசனம்லாம் சொன்னீங்க சிஸ்டர், கரெக்ட். ஆனால் அந்த முக்கியமாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கல. மத்தேயு 28:19 சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் வார்த்தையை டெலிகாஸ்ட் பண்ணுங்கலாம் போடல, நீங்கள் போய் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சரிகிற பிறகு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை தான் ஆண்டவர் வந்து வலியுறுத்திருக்காரு. மறந்துட வேண்டாம். இதில் என்னங்க பிரச்சனை? இப்போ ஆன்லைன் மினிஸ்ட்ரின்னு சொல்லிக்கிறீங்க நீங்கள், அது இணையவழி ஊழியங்கிறதே தவறு. இணையவழி ஒளிபரப்புன்னு சொல்லுங்கள், அதுதான் சரியான வார்த்தை. சரியா? இதில் இருக்கிற சிக்கல்களோ அபாயமோ என்ன தெரியுமா உங்களுக்கு? நான் எனக்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். அங்கே முன்னால் உட்காந்துருக்கவங்க என்ன துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, என்ன தேவையோடு வந்திருக்காங்க, என்ன பாரத்தோடு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் பாட்டுக்கு எனக்கு வரதை எனக்கு ஆண்டர் கொடுத்தான்னு சொல்லி அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களுக்கு ஓகே, நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்க, முடிஞ்சு வந்து ஒரு ஜெபிக்கலான்னு அவங்க ஆசைப்பட்டான்னு வச்சிங்களேன், ஜெபிக்க முடியாது. இன்னொன்று, அவங்களுடைய பாரத்தை உங்களால் கொட்ட முடியாது. நீங்கள் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுங்கன்னா யாரும் தன்னுடைய சிக்கல்களெல்லாம் வெளிப்படையாக உலகமே பார்க்குற இடத்துல சொல்ல மாட்டாங்க. அவங்க தனியாக போய் நின்று ஆறுதல் செல்லணும். அவங்களுடைய உண்மையான தேவையை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அதில் பெரிய பலவீனம் இதில் இருக்குது. இணையத்துக்கு மறந்துடாதீங்க. அழுகர்களுடனே அழுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லையா? எப்படி அழுவீங்க? நான் டிவியில் அழுகிறேன், நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து அழுங்க. அதை பார்த்தா யாரும் அழுக வராதுங்க, சிரிப்பு தான் வரும். இது வசனம் இருக்குது. உங்களுடைய ஐக்கியமே போயிடும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுறதுன்னு இருக்குது. வசனத்தில் பாருங்கள், வசனத்தடி இது எங்கெங்கே உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, எதிராக இருக்குதுன்னு கொஞ்சம் அலசி பாருங்கள், முழிச்சிக்குங்க. ஐக்கியம் போயிடும். சபையிலிருந்து ஐக்கியம் நிச்சயமாக போயிடும். அது இதை விட முக்கியமான ஒரு சிக்கல் நான் சொல்கிறேன் பாருங்கள்.
சியூடோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க, ஒரு போலியான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். காலையில் எந்திரிச்சா ஒரு 10 வசனம் வரும், நான் 10 வசனம் படிச்சுட்டேன், ஒரு 2 பேர் லிங்க் அனுப்புகிறான், மெசேஜ் கேட்குறான், போகும்போது வரும்போதெல்லாம் கேட்குறேன்னா எனக்கு அதில் ஒரு திருப்தி வந்துடும். நான் தேவன் என்னை வச்சு என்ன எதிர்பார்க்குறார், நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருங்கிறது நிச்சயமாக அது கடந்து போயிடும். எனக்கு ஆமாம், நான் எல்லாம் கேட்குறதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்குது, நான் பார்க்குறதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்களாக இருக்குது, ஓ ஐம் ஓகே ஐ திங்க், இப்படி நீங்கள் நினச்சிருவீங்க. நீங்கள் ஒரு போலியான திருப்தி வந்து தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற ஒரு நித்திய நோக்கத்தை நீங்கள் இழந்து போவதற்கு இது அதிகமான வாய்ப்பாக இருக்கும். மறந்துடாதீங்க, எதிரணியாளர்களுக்கு கேள்விகள் இப்போது சரியா, இதுக்கு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு பண செலவினங்கள், இதுக்கு ஒரு முறை கூட கேட்க முடியாத இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இணையமே கிடையாது, இணையமே போகாது. இணையமே போகாத இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க மிஷினரிமார் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பணமும் இதை செலவிடலாம், அது அவங்க அதை பார்த்துக்குவாங்க, உங்களால் போக முடியாட்டி ஆள் இருக்காங்க, அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம், இதுக்கான பலவீனம். ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன். ஆன்லைன் மினிஸ்ட்ரி தாராளமாக செய்யுங்க, ஒன்லி ஆடியோ மாத்திரம், எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க இன்றைக்கி? நீங்கள் பண்ணுற ஜெபம் வந்து ஆராதனையும் சரி பிரசங்கமும், இந்த மூணு விஷயம்தான் நடக்குது இல்லையா? இந்த மூணு விஷயம் பார்க்குற விஷயமா கேட்குற விஷயமா? எல்லாம் கேட்குற விஷயம். ஏன் நீங்கள் பார்த்துட்டு கேட்கணும் அதைய? பார்க்காம கேட்டால் போதுமே. இன்றைக்கி இதை சொல்லி பாருங்கள், ஒரு கண்டிஷனாக போட்டு பாருங்கள், எல்லா ஆன்லைனும் போயிடுவாங்க. விளக்குகள், வெளிச்சம், நடனம், மேடை, அகட்டு பகட்டு, அலங்காரம் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சொல்ல வரதே கேட்க மாட்டாங்க ஐயா. நீங்கள் இன்னும் இருக்காங்க, இதே இணையத்தில் இருக்கிறாங்க, ஆராதனையும் சரி செய்தியும் சரி, ஆடியோ கிடையாது, ஆடியோ மாத்திரம்தான் வரும். அதை கேட்கும்போது உங்களுக்கு ஃபோக்கஸுங்க அதில் இருக்கும், கேட்கலாம். நீங்கள் யார் என்னென்னலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லையா, கேட்குற விஷயம் உள்ளே போகும். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆடியோ ஊழியம் பண்ணலாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், எல்லாம் இன்றைக்கே இழுத்து மூடிடுவாங்கலாம். இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், ஏன்னா மகிமைப்படுத்திருக்கிறவன் செல்ஃப் ப்ரொமோஷன் தான் இதில் அதிகமாக இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது, தேவனை மகிமைப்படுத்த ரொம்ப குறைவாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சபையில், உலகம் ஃபுல்லாக இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா ஜனங்கள்ட்டையும் ஒரு ஜெபக்குறிப்பு அதிகமாக போயிட்டுருக்கு, என்னென்னா எப்படியாவது இந்த சூழ்நிலை மாதிரி மாறி நம்ம எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒன்றா கூடி ஆராதிக்கலாமா அப்படின்னு தான் ஜெபிச்சிட்ருக்கிறாங்க. நீங்கள் 4 பேர் ஜெபிக்கிறீங்களே எனக்கு தெரியாது, அது நீங்கள் தான் பதில் சொல்லணும். அது ஆமாம் சொன்னாலும் பிரச்சனை, இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை. உங்களுக்கு முழு பூசணிக்காக நாங்களாம் சோத்தில் மறைக்கிறவங்க ஐயா, கரெக்டு தான். ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே உட்காந்துருக்குறாங்களா, அது இங்கே இருக்க எத்தனை பேர் இணைய வழி ஊழியத்தின் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? யாராவது நீங்கள் யாரோ ஒரு தேவ மனிதன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டையும் நாட்டையும் திறந்து தேவனுடைய வசனத்துக்கு கீழ்பட்டு நம்ம முன்னோர்களுக்கு முன்னால் வந்து பார்த்தனால தான் இன்றைக்கி நீங்கள் நானும் ரசிக்கப்பட்டு உட்காந்துட்ருக்குறோம். இங்கே முழு பூசணிக்காக யார் மறைக்கிறதும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போது கோவிட் வந்துருச்சு, கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் வந்துருச்சு, அதனால் நான் வந்து இது ரொம்ப பயன்படுது, ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். ஆனால் தேவன் இந்த கொரோனாவை அனுமதித்தது வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுக்காக இல்லைங்க, நீங்களும் நானும் தனியாக ஒரு சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து மனம் திரும்புறதுக்காக. அவர் சொல்லியிருக்கார், நீங்களும் நானும் மனம் திரும்பினா தேவன் தேசத்தையே சுகப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்கார். 2:7 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், இந்த காலத்தில் அதிகமாக பார்த்துட்டு இருக்கிற வசனம், மறந்துடாதீங்க. அது நீங்களாம் நினைக்கிறீங்களா நெட்டை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னு, ஒரு கரெக்ஷன், நெட்டு தான் நம்மளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது, மறந்துடாதீங்க சரியா. வழி ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் புதுசாக வந்தது, இதெல்லாம் வழிகளில் நின்று எரேமியா 6:16 பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களையே பாடல் கருத்தல் கிடைக்கும் என்று கருத்தை சொல்லுகிறார். ஒரே முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னீங்க நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, எல்லாரும் அதான் சொல்கிறீங்க, அது சிஸ்டர் சகோதரி தான் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச மூத்த சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க, நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணாமல் பாருங்கள், எதுன்னு தோட்டத்தில் அன்றைக்கி தான் எல்லாம் அதனால் இப்படி உட்காந்துட்டுருக்குறோம் எல்லாரும் இப்படி இல்லையா. நல்லது கெட்டது எதுன்னு என்னுடைய இயல்புக்கே, நம்ம மனுஷ இயல்புக்கே கிடையாதுங்க, மனுஷ இயல்புக்கு எங்கே கூடு வைப்பீங்க, எது நல்லது எது கெட்டது எங்கே கூடு வைப்பீங்க, நமக்கு இயல்பிலே என் சுபாவத்திலே அது கிடையாது, மனுஷ சுபாவத்திலே நல்லது கரெக்டாக பிடிச்சிங்கன்னு சொல்லிடவே முடியாது அது. அதனால் தயவாக அது மறந்துடாதீங்க. அது ஆண்டவர் ஏவாள்கிட்ட என்ன சொன்னார்னா, பழத்தை தொட்டா செத்துருவீங்கன்னு சொன்னார். தொட்டா சாவாங்களா? கண்டிப்பாக தொட்டா சாக மாட்டாங்க, சாப்பிட்டா தான் சாவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து போய் சாப்பிட்றதெல்லாம் முடியும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் நினைக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சோன்ட்டு, அது முக்கியமாக உங்களை முக்கியமாக முழுசாக ஆக்கிரமித்து இருக்குது, அதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. இந்த ஊழியம் வந்து எனக்கு தெரியும், எனக்கு வசதி இருக்குது, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் நினச்சி நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க. சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் ஊழியம் பண்ணாதீங்க, தேவை நிமித்தம் ஊழியம் பண்ணாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, ஊழியம்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அருளப்பட்ட பின்பு தான் ஆண்டவரே ஊழியத்துக்கே வந்தார் வெளியில் மறந்துடாதீங்க. ஆனால் என்ன பிரச்சனை, பரிசுத்த ஆவியினர் வேதத்தை விட்டு புறம்பாக உங்களை ஒரு நாள் வழி நடத்த மாட்டார். நீங்கள் சூழ்நிலை காரணம் சொல்லலாம், அவங்க விரும்புகிறாங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் நிற்காது, அதெல்லாம் ஒரு நல்ல
ஒரே ஒரு ஒரு மனிதர் சொன்ன ஒரு சொற்றொடை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க நினைக்க பார்க்குறேன். God's work done in God's way will never lack God's supply. தேவனுடைய பணி தேவனுடைய பாணியிலே தேவனுடைய முறையிலே தேவனுடைய வழியிலே செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது தேவனுடைய ஒத்தாசை இழந்து போவதில்லை. இது யார் சொல்லியிருக்கார் தெரியுங்களா? ஹட்சன் டெய்லர் சொல்லியிருக்கிறார். அவர் வீட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்து செய்யல. அவர் யார் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது அதனால் அதை மறந்துடாதீங்க. சாட்சி வந்து உங்களை குறித்து என்னை குறித்த சாட்சி வந்து இன்னொருத்த சொல்லக்கூடாது. இது சூப்பராக இருந்துச்சு, இது லைக் போடணும்னு. உங்களையும் என்னையும் குறித்த சாட்சி இதெல்லாம் பொய்யா போயிடும். ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் வரும், அந்த நாளில் சொல்லிடுவார், எனக்கு தெரியலப்பா நீ உன் சுய சித்தத்தை நிறைவேற்றின, உன்னோட நீ பலகாரம் வச்சுக்கிட்டு உன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றின, என்னுடைய சித்தம் இது வல்லவ என்று சொல்லிட்டாள்னா நீங்கள் இதுக்காக எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, எவ்வளோ முயற்சி எடுங்க. உங்கள் நோக்கம் நல்ல நோக்கம், என்ன நல்ல எண்ணம், ஆனால் வழிமுறை வந்து மாறிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மறந்துடாதீங்க. அன்றைக்கி நீங்கள் பிரயாசப்பட்ட பிரயாசமெல்லாம் வீணுன்னு ஆண்ட ஒரு நாள் சொல்லிட்டாருன்னா அதை காட்டிலும் வேதனையும் பயங்கரமும் பரிதப்பும் ஒன்றும் இருக்க முடியாது. இது ஒருவேளை நிறையா பேரை கொண்டு போய் ரீச் ஆகலாம், ஆனால் விசுவாசிகளையும் சீஷர்களையும் உருவாக்குவதற்கு தேவனுடைய வேதத்தினுடைய வழிமுறைகள், தேவன் ஆதரவு கொடுக்குற வழிமுறைகள் தான், பூர்வ பாதைகள் தான் நிலைக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, பலவீனம்தான் இது, வேதமே பலம் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நன்றி.